ஹாய் காய்ஸ், நான் தான் அமுல் பேசுகிறேன். ஸோ ஸ்டுடியோ 16 வளவும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ நான் வந்து இந்த ஸ்லைடர் வாங்கணும் ஆசையாக இருக்குது, இல்லை இந்த கிம்பல் வாங்கணும் ஆசையாக இருக்குது, இதை வச்சு தான் நான் சினிமாட்டிக்காக ஒரு ஷார்ட் எடுக்க முடியுன்றது வந்து நான் வந்து செலவு பண்ணி எக்யூப்மெண்ட்டை வேணால் வாங்க முடியல அப்படின்னு ஃபீல் பண்ணுற நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சிம்பிளாக ஜஸ்ட் 1000 ருபீஸ் பட்ஜெட்டில் ஒரு எக்யூப்மெண்ட் நீங்கள் வாங்கலாம். அந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு பல விதமான ஷார்ட்ஸ் நீங்கள் எடுக்கலாம். அதாவது இதுதான், இது பேர் வந்து கொரில்லா பாட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எக்யூப்மெண்ட் வச்சு நீங்கள் எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஷார்ட்ஸ் எடுக்கலான்றது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ஜிப் எஃபெக்ட். ஸோ ஜிப் எஃபெக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருந்த பேன் வந்து இப்படி பண்ணுறது தான் ஜிப் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ சின்ன சின்னதாக ப்ராடக்ட் ஷூட் பண்ணுறவங்களுக்கு இந்த எஃபெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இந்த கொரில்லா பாடை வந்து ரெண்டு சைடுமே இழுத்து வச்சுட்டு ப்ராடக்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல இருக்க இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜிப் எஃபெக்ட் ஷாட் கிடைக்கும். ப்ரோ இப்போது இந்த கிம்பல் மாதிரி மூவ்மெண்ட் ஷாட்லாம் நான் எப்படி எடுக்கிறதுன்னு ஒரு இதில் எடுக்க முடியுமா அப்படின்ற உங்கள் டவுட்ஸ் இருந்தால் எடுக்க முடியும் தரலாமான்னு சொல்லுவேன். ஸோ கேமராவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராவிட்டி இருக்கும், அதாவது நீங்கள் நேராக வச்சு எடுக்கும்போது எல்லா ஃபோர்ஸும் மேலே இருக்கிறதுல வந்து கேமராவில் ஷேக்ஸ்லாம் வரும். பட் அந்த கேமராவை நீங்கள் வந்து திருப்பி தலைகளாக எடுக்கும்போது வந்து இந்த ஷேக்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். ப்ளஸ் அந்த கேமராவை தூக்கி நீங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் பொசிஷனில் செட் பண்ணிவிட்டு தலைகீழே வச்சு எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா ஹேங்கிங் பொசிஷனில் இருக்கும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் வந்து அந்த ஷேக் ரிடக்ஷனும் கொஞ்சம் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் ரெண்டு ஃபிங்கர்ஸ் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேமராவோட ஷேக்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த ஷாட் வந்து தலைகீழே இருக்கிறதுனால எடிட் பண்ணும்போது நீங்கள் ஃப்ளிப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷேக் ரொம்ப இருந்ததுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ப்ரீமியர் ப்ரோவில் போயிட்டு ராப் ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஷாட் வந்து கிம்பல் எடுத்த மாதிரி தான் காட்டும். இந்த கேமிங்லலாம் பார்த்தீங்கன்னா வெறும் இந்த கன்னு மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு பிளேயரோட ஷார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்க முடியும். அந்த ஷார்ட்ஸ்லாம் நம்ம இதுலேயும் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா வந்து கொரில்லா பாடில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட் வந்து இப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் பொசிஷனில் வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஹேண்ட் மூவ்ஸ் மட்டும் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணி காட்டும் உங்களுக்கு. ஸோ அந்த அவுட்புட்லாம் இந்த மாதிரி இருக்கும். இந்த கொரில்லா பாடை நம்ம வந்து ஒரு மினி ட்ரைபாட் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ஸோ மினி ட்ரைபாட் மாதிரி யூஸ் பண்ணி லோ ஆங்கிள் ஷாட்ஸை நம்ம இதில் கொண்டு வர முடியும். ஸோ லோ ஆங்கிள் ஷாட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் இந்த கொரில்லா பாடை வந்து நம்ம வந்து சில பிரான்ச்சஸில் வந்து சுற்றி விட்டு அந்த இடத்துல இருக்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ பாயிண்ட் ஆஃப் வியூ ஷாட்ஸ் ப்ளஸ் லோ ஆங்கிள் ஷாட்ஸ் ப்ளஸ் இது வந்து ஒரு ட்ரைபாடாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். வாங்கி ஒரு ஷார்ட் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டிருப்போம். அந்த ஷார்ட் ஃபில் மேக்கர்ஸ்லாம் ட்ரோன் ஷார்ட் எடுக்கணுன்றது ஒரு பெரிய கனவாகவே இருந்திருக்கும். பட் ட்ரோன் அஃபோர்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ட்ரோன் ரெண்ட் கொடுக்குறதுக்கோ நம்மகிட்ட காசு இருக்காது. ஸோ நம்ம கேமராவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கொரில்லா பாடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கொரில்லா பாடை வந்து நம்ம பிரான்ச்சில் சுற்றி விட்டு அதுவே நம்ம வந்து ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணி காட்டலாம். இது வந்து சில பேர் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் நம்ம வந்து கேமராவில் இதை வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். ட்ரைபாட் மாதிரி மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு லைட் ஸ்டாண்டாகவோ இல்லை ஒரு மைக்குக்கான ஒரு ஸ்டாண்டாகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப போர்ட்டபிள், ப்ளஸ் எங்கே வேணால் இது ஃபிக்ஸ் ஆகிக்கோன்றதுனால
இது வந்து ஒரு வெர்ஸ்டல் ரோலை உங்களோட ஃபிலிம் மேக்கிங்கில் ப்ளே பண்ணும். Thanks for watching this video. If you want more videos of this kind, please subscribe to Studio 69 channel and share this video.